ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர் பண்டர் சீசன் ஒன் சாப்டர் டென் ஜெட் ஓபன் பண்ணா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அச்சிங்கமான ஒரு பூச்சிய நம்ம மோமோ பஞ்சி பஞ்சி பிடிக்க போவோம் அப்ப அங்க ஏகப்பட்ட பழங்களை குமிச்சு வச்சிருக்குமா பூச்சிய விட பழம் தானே பெருசா இருக்கு அத வெளுத்து கெட்டலான்னு பாஞ்சு போய் எடுத்தா லபக்குன்னு புடிச்சிரும் என்னடான்னா அது ஒரு ட்ராப் மோமோக்கு வச்சிட்டாங்களா ஆப்பு இங்க மோமோ எங்கன்னு ஆங்க கேட்டுட்டு இருப்பான் அப்ப அது கத்தற சவுண்ட் ஏக்கும் என்னடான்னு போய் பாப்பா வந்தா மாட்டிட்டு இருப்பானே ஆங்க அவனோட காத்து சக்தியை யூஸ் பண்ணி மரத்து மேல ஏறி பஸ்ட் மோமோவை இறக்கி காப்பாத்திருவாங்க அப்புறம் அதே மாதிரி மேல ஏகப்பட்ட

யாராலயும் பொட்டி தூக்கிட்டு நடக்க முடியல பயங்கர டயர்ட் ஆயிரும் நம்ம சோக்கா வாழைய முடியாத நாம எங்கயாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு போலானு பொதருக்கு அந்த பக்கம் போவான் பெரிய சாக்கு என்னடா பாத்தா நெருப்பு வீரர்கள் எல்லாமே அங்கதான் இருப்பானுங்க மாட்டி பிச்சுண்டு ஓடுவாங்க அவன விடுவானுங்களா என்ன அவங்க ஓடுறதுக்கு அந்த பக்கம் தீய முட்டி விட்டுருவானுங்க உடனே சோக்கா புலம்ப ஆரம்பிச்சிடுவான் ஏ இங்க பாருங்க நான் அடிச்சன்னா நீங்க எல்லா சுருண்டு போயிருவீங்கப்பா ஓ நீ அடிச்சு நான் சுருண்டு போயிருவனானு ஒருத்தன் அக்காலா கேப்பான் டப்புன்னு சுருண்டு அடிச்சு கீழ விழுந்துருவான் எல்லாம் மெரண்டுவாங்க மாப் படி என்னடா பண்ணன்னு கேட்டதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல மா. திடீர்னு மரத்துல இருந்து குரங்கு மாதிரி ஒரு குரங்கு பைய ஜம்ப் அடிச்சி வந்து அங்க இருக்க நெருப்பு வீரர்கள் எல்லாரத்தையும் அடிச்சி போட்டு பயங்கரமா போஸ் எல்லாம் இவங்க எல்லாரலாம் பாத்திட்டு மிரந்துるவாங்க. அது மட்டும் இல்லாம அவே மட்டும் வந்து இப்படி அடிக்க மாட்டான். கூட கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. மர்ரி 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 பண்டகல்டுவானுங்க. சோகா கஷ்டப்பட்டு அடிக்கலாம்னு வருவான். அவன அடிக்க விடாம இவனே எல்லாரத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிரும். அப்படி எல்லாரத்தையும் அடிச்சி போலந்து ஓட விட்டுவானுங்க. கட்டாரவுக்கு அவன புடிச்சி போயிரும். ஆங்க பைய சாகாய். எப்படி இம்பூட்டு வேற அடிச்சீங்கเนี่ยபா? அது அப்படிதான். அவன் பேரு ஜெட்டு அப்புறம் கூட வந்த வத்தலு தொத்தலுக்கு பேர் எல்லாம் ஒன்னொன்னு சொல்லுவான் ஒரு வெந்தது ஒரு அறவே காடு ஒரு தடிய கூடவே ஒரு காவே காடு எங்க அவங்க கூட நல்ல பிரெண்ட் ஆகி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்புறம் கட்டார அவங்களை காப்பாத்தனக்காண்டி ரொம்ப டேங்க்ஸ் பா ஆக்சுவலி அவங்க அந்த ஃபயர் பண்டஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல உள்ள பூந்து அடிச்சிட்டோம் நம்ம சோக்காக்கு தான் அவனை கண்டாலே சுத்தமா பிடிக்காது அப்புறம் அந்த இடத்துல ஏகப்பட்ட சாப்பாடெல்லாம் இருக்குமா எல்லாத்தையுமே மூட்டை கட்டி அவங்களோட இடத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லுவான் எது உங்களுக்கும் இடம் இருக்கா எங்களை கூட்டு ஆர்வமா கேப்பா இடம் இல்லாம என்ன தெருவுலையா படுப்போம் சாழை கூட்டு போறேன்னு நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க மரத்து மேல இருந்து தொங்கிட்டு இருந்த ஒரு கயிறு நம்ம சோகாவை பிடிக்க சொல்லுவான் குடிச்ச உடனே சல்லுன்னு மேல தூக்கிட்டு போயிரும் அங்க பறந்தே மேல வந்துருவான் ஆனா கட்டாராவை மட்டும் அப்படியே ஹீரோ மாதிரி சுருட்டி சோ ஏன்னு இலைத்தழைகள் எல்லாம் மேல ஒரு ரொமான்டிக் லுக் லுக்கோட்டு மேல தூக்கிட்டு போவான் போய் பார்த்தா மரத்துக்கு மேலதான் அம்புட்டு வீடும் இருக்கும் ஏன்னா அதான் சேஃப்டியா யாரும் கண்டுக்க மாட்டாங்களாமா இங்க இருந்தா கண்டிப்பா ஃபயர் நேஷன் கிட்ட மாட்ட மாட்டோம் பாண்ண அவங்க எதுக்கு உன்னை தேவரா

கொடுத்துடலான்னு எல்லாம் ரெடியா இருப்பாங்க வந்தது நெருப்பு தேசத்தால் தான் ஆனா ஒரு கிள கிள கிளட்டு பைய அவரெல்லாம் போய் அட்டாக் பண்ணாதீங்கடா அவரு வயசானவரும் ஆனா ஜெட்டு கேட்காம பாஞ்சு போய் அந்த கிழவனோட குச்ச தட்டி விட்டுருவான் ஏ பையனிய விட்டுருங்க ஞானே வயசானவனு கெஞ்சி கெஞ்சு கெஞ்சுவாரு ஏய் நாங்கெல்லாம் உங்க ஏரியாண்டா வந்தப்போ கருணை காட்டினீங்களா நாய் மாதிரி அடிச்சு வீசுவீங்களன்னு காலை வச்சு ஒரு எத்து விட வருவான் அதுக்குள்ள நம்ம சோக்கா தடுத்து எனக்கு இருக்கு மென்டல் பயல அவன் வயசானவன் விடலாம் என்னடா பேச்சு பேசுற இந்த நெருப்பு தேசத்துக்காரங்க தானே உங்க அம்மாவையும் கொண்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க

காரணங்களா இந்த ஃபாரஸ்டா அழிக்க போறானங்களமா அது நடக்காம தடுத்துடணும்னா இவங்க ரெண்டு வாட்டர் பெண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி தண்ணி அந்த ஆத்து வழியா எடுத்துட்டீங்கன்னா அவங்களால அவ்வளவு வேகமா அட்டாக் பண்ண முடியாது நாங்களும் ஈஸியா ஜெய்ச்சிருவோம் இல்லேன்னா பக்கத்துல இருக்க கிராமத்தையும் சேத்தி அழிச்சுடுவாங்கன்னு பயம் பொதுதுவா அப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு நம்ம சோகாட்ட போய் சொல்லிருவாங்க அவன் இவளோ கஷ்டப்பட்டு போராடுறான் நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றோம்னு ஆனா சோகா அவன் போய் சொல்றான் நம்பாத நம்பாதன்னே சொல்லிட்டு இருப்பான் கட்டாராவுக்கு நல்லா புரிஞ்சு போயிரும் ஜெட் உன்னை விட பெஸ்டா இருக்கானே உனக்கு பிரேமையா இருக்க போதே நீ என்ன சொன்னாய் நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருவாங்க அன்னைக்கு நைட் சொக்கா சொக்கி விழுகிற அளவுக்கு தூங்கிட்டு இருப்பான் அப்பா ஏதோ கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு என்ன ஏதாச்சும் பலகாரம் போடுறாங்களான்னு வெளிய வந்து எட்டி பார்த்தா அந்த டீமும் எங்கையோ விருசு விருசு விருசுன்னு ஜம்பனி போயிட்டு இருப்பானுங்க இந்நேரத்துக்கு காவாலிப்பாளைய எங்க போறானுங்கன்னு சோக்கா லேகா பின்னாடி பாலோ பண்ணி போவான் அப்படியே போய் ஒரு இடத்துல நின்னு ஒரு பெரிய பிளான் பண்ணுவானுங்க என்னன்னா நெருப்பு தேசக்காரங்க வருவாங்க இல்ல அந்த டைம் அந்த டேம உடைச்சு விட்டுருனும் ஆனா அப்படி உடைச்சு விட்டு தண்ணி வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க கிராமமும் அழிஞ்சிரும்பானுங்க ஓன போகட்டும்

அந்த லூசுங்களுக்கு சொன்னாலும் புரியாதும்பா எனக்கு உன்ன பத்தி நல்லா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சே நீ கொல்லணும்னு மத்தவங்க எல்லாத்தையும் கொல்ல பாக்குறிய நான் விட மாட்டேன்பா உன்னை அவன்டா வெளியே விட்டது அப்படி விட்டா நீ எங்க கிட்டையும் கட்டாரா கிட்டையும் உண்மையை சொல்லிட மாட்டேன் எழுத்துட்டு போங்க மேன் நேக்கு டைம் ஆகுதுன்னு நேரா போய் அங்கயும் கட்டாராவையும் கூப்பிட்டு வருவான் எதுக்குன்னா அந்த டேம ஃபில் பண்ண என்ன அப்படி பில் பண்ணாதான கிராமத்துல இருக்க ஃபயர் பண்டர்ஸ் எல்லாம் அடிச்சு மொத்தமா செத்து போவானுங்க அந்த மூதேவி மத்த கிராமத்தாளுங்களை பத்தி யோசிக்கல அப்புறம் சோக்காவனே இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுக்கு மன்னிப்பு கேப்பாங்க அட விடுங்கப்பா அவனே எங்கிட்ட வந்து

நேரா டேமுக்கு வந்து பாக்குறோம் பாங்க வேண்டவே வேண்டாம் நீங்க வீட்டுக்கு போயிருங்க நானும் அங்கே வந்துறேன் பா இவங்களும் அவன் சொன்ன மாதிரியே வேலைய முடிச்சுடுவாங்க ஆங்க வீட்டுக்கு போலாம் பாங்க ஆனா கட்டாரா வேண்டவே வேண்டாம் நம்ம அவன பாக்க டேமுக்கு போலாம்னு ஆங்க எழுத்திட்டு கிளம்பிடுவா இங்க நம்ம சோகாவ தர எழுத்திட்டு போவானங்களா நம்மால ஏண்டா லூசு பையலங்களா அவதான் கிராமத்தை அழிக்க போறான்ல அத ஏண்டா நீங்க கேக்குறீங்க பாங்க அவன் எங்களோட தலைவன் என்ன சொன்னாலும் கேப்போம் அப்படி தான் பண்ணுவோம் பாங்க அப்பதான் நம்மால உன நோட் பண்ணுவான் அங்க ரெண்டு ட்ராப் இருக்கும் கோயால சிக்கினிங்கடான்னு நம்மால அத தாண்டி ஓடிடுவான் ஆனா அந்த கிறுக்கு பையல ரெண்டு பேரும் பிடிச்சு நல்லா மாட்டிக்குவானுங்க இங்க அவனுங்க டேம் எல்லாம் உடைக்கிற காண்டி பாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்பானுங்க ஏங்கும் கட்டாராவும் என்னன்னு ஊன்னு பாப்பாங்க அப்பவே அவனுக்கு புரிஞ்சு போயிரும் ஆக்சுவலி இது அந்த ஃபயர் பண்டர்ஸ் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டது அதுவும் பாம் அப்படினா அவங்க அந்த டேம் உடைக்க போறாங்களான்னு சாக் ஆயிருவான் அந்த கிராமமும் அழிஞ்சு போயிருமேன்னு ஏங்க நான் போய் தடுக்குறேன்னு கிளம்புவான் கட்டாராவால நம்பவே முடியாது அவன் அப்படியெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டான்னு நம்மால பாஞ்சி கிளம்புவான் அதுக்குள்ள இடையில வந்து அந்த ரக்கைய புடுங்கிருவான் அப்போ அதெல்லாம் உண்மையான்னு கேப்பா 100% ட்ரூ இந்த மேட்டர தான் சோக்க அவங்க கிட்ட சொல்ல வந்த ஆனா ஐ அம் வெரி sorry மா அலாரம் செய்றவா உடனே அவன தணிய வச்சு ஒரே அடி sorry நான் டாம் கிட்ட போய் தட்டுறேனா ஹாங்க கிளம்புவான் அவன விடவே மாட்டான் ரெண்டு வேர்த்துக்கு மரத்துல மாங்கு மங்குனு ஃபைட் நடக்கும் ஹாங்க என்னதான் காத்து சக்திய வச்சு அடிச்சாலும் அந்த மூதேவி மலமாடு மாதிரியே நிப்பான் அவன்தான் மரத்துலயே வால்றவனாச்சே எப்படி எப்படி குதிகணும் எங்கங்க போணும்னு குரங்குகளை விட பயங்கரமா தெரிஞ்சு வச்சிருப்பான் இந்த மேட்டர் குரங்குகளுக்கு தெரிஞ்சா சூசைட் பண்ணி சுத்தி சுத்தி விழுந்துருங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டதல்ல ஹாங்க அடி வாங்கி மரத்துல எல்லாம் இடிச்சி போஒதுனே கீழே வந்துருவான் அம்பிட்டு தான் அவன் ஜோலி முடிச்சுன்னு பார்த்தா கட்டாரா தான் சும்மா அங்க போயிட்டு இருக்க தண்ணி எடுத்து அவனை விளாச விளாசுன்னு விளாசி மரத்தோட வச்சு ஃப்ரீஸ் பண்ணிருவா இந்த கருமத்தை முன்னாடியே பண்ணிருக்கலாமே ஏம்ல எப்படி பண்ணே ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருப்பா அங்க இருந்து அவன் ஆளுங்க சிட்டுக்குருவி மாதிரி சிக்னல் கொடுப்பானுங்க இவனு இங்க இருந்து சிக்னல் கொடுப்பான் அம்பிட்டு தான் சோழி முடிஞ்சது எல்லாம் காலியும்பா நான் விட்டாதானே அங்க கிளம்புவான் அவன் இறக்கைய கிழிச்சு வச்சிருப்பான் அந்த ஜெட்டு மூதேவி சோ பறக்க முடியாம நம்ம சொத்துனு கீழே வந்துருவான் இனி சோக்காவை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது பாங்க அப்படியே கட் பண்ண

சொல்லு சொல்லு எல்லா மேற்றரும் தெரியும்பான் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கும் அது தெரியுமாட்டா விளக்காச்சு மாத்தி தொலைவுட் சல்லுனு திருப்புவான் அப்படி அவங்க ஜாலியா போறதோட இந்த சாப்பிட்ட எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க